वन्दितसुन्दरि माधविन्द्रसहोदरि हेममये मुनिगणमण्डितमोक्षप्रदायिनि मण्डुलभाषिणि वेदनुते पङ्कजवासिनि தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் தாயார் மகிமை என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொரு திருக்கோவில் திவ்ய தேச அபிமான தலங்களின் தாயார்களின் கதைகளையும் அவதாரங்களையும் லீலைகளையும் பார்த்து வருகிறோம் இன்று நாம் நம்மாழ்வார்பேட்டை எனும் பகுதியில் எழுந்தொருளி இருக்கும் பாண்டுரங்கனின் திவ்ய மகிழ்ச்சியான ரகுமாயி தாயாரின் லக்ஷ்மி கடாட்சத்தை பெறுவோம் திருக்கோவில் சென்னை புறசைவாக்கத்தில் நம்மாழ்வார்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது இது ஒரு அபிமான ஸ்தலமாகும் இந்த கோவில் இரண்டு கோபுரங்களை கொண்டு அமைந்துள்ளது தமிழ்நாட்டு பாணியில் ஐந்து கலசங்கள் மூன்று நிலைகள் கொண்ட ஒரு கோபுரம் நுழைவாயிலின் மேல் உள்ளது பண்டரிபுரம் பாண்டுரங்கன் கோவிலை போல காவிக்கொடி பறக்கும் ஒரு கோபுரம் கர்ப்பகிரகத்தின் மேல் அமைந்துள்ளது வாரணங்கள் இரண்டு வரவேற்கும் நுழைவாயிலில் ஒரு காளிங்க நர்தன கண்ணனும் விதானத்தில் ஒரு பள்ளி கொண்ட பெருமாளும் அளிக்கின்றனர் அஞ்சனை மைந்தன் ஹனுமனும் வினதை சிறுவன் கருடனும் வணக்கத்தோடு நிற்கின்றனர் உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாள் நீல பட்டாடையில் அலங்கார சதுர்புஜ மூர்த்தியாக கடித்தளம் தொடும் இடக்கரமும் வரதக்கரமும் காட்டி தோல் மாலைகளும் திவ்ய ஆபரணங்களும் சூடி சேவை தருகிறார் உபய நாச்சியார்கள் ஸ்ரீதேவி பூமி தேவிகள் இருவரும் நீலவண்ண வஸ்திரத்தில் நறுமண மாலைகள் சூடி உபய விபூதிகளாக உடன் நிற்கின்றனர் துவார பாலகர்கள் காவல் இருக்கும் ரகுமாயி சமேத பாண்டுரங்கன் மூலமூர்த்தியாக திருவெங்கடமுடையான் திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறார் நீலவண்ண பட்டாடையில் கிரீட மகுட சூட அவதம்ச மகரகுண்டல கிரைவேயக ஹாரகேயூர கடக ஷீவத்ச கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சீகுண நூபுரம் என்று அபரிமிதமான திவ்ய ஆபரணங்கள் அணிந்து பிரகாசமான திருமண் காப்பு தரித்து மூலவர் பாண்டுரங்கன் வரத கடிஹஸ்தம் காட்டி வெங்கடேஸ்வரராக திருக்காட்சி தருகிறார் வாமபாகத்தில் ரகுமாயி தேவி பொன் வண்ணமயமான வஸ்திரத்தில் சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் மணிந்து சிந்தூர திலகம் தரித்து மகாலட்சுமியாக அபயவரத கரம் காட்டி அருள் பாலிக்கிறாள் புரட்டாசி சனிக்கிழமைகள் தோறும் பாண்டுரங்கனும் ரகுமாயியும் இங்கு திருமலையப்பனாகவும் திருமகளாகவும் தரிசனம் தருகின்றனர் பாண்டுரெங்கனும் ரகுமாயியும் அவதார காலத்தில் ருக்மிணியாகவும் கண்ணபிரானாகவும் வாழ்ந்து வந்தனர் இப்போது இந்த நம்மாழ்வார்பேட்டை திருக்கோவிலில் திருவேங்கடமுடையான் திருக்கோலத்தில் பாண்டுரங்கன் தரிசனம் தருகிறான் இந்த பாண்டுரங்கன் தன்னுடைய அவதார காலத்தில் திருவேங்கடமுடையான் மலையில் தினந்தோறும் செய்யும் ஒரு காரியத்தை தான் அன்றே செய்திருக்கிறார் ருக்மிணி தேவி கண்ணபிரானுக்கு மடல் எழுதினால் ருக்மிணி தேவியின் மடல் கிடைக்க பெற்றதும் உடனே அவளை கொண்டு தேரில் விரைந்தான் கண்ணபிரான் அப்போது ருக்மிணி தாயாரின் சகோதரனான ருக்மி என்பவன் கண்ணபிரானை எதிர்த்து போரிட வந்தான் இந்த கல்யாணத்தில் உடன்பாடு இல்லாமல் கண்ணபிரானை எதிர்த்தான் அந்த ருக்மி உடனே கண்ணபிரான் அந்த ருக்மியை கொல்ல தன்னுடைய வாளை உருவினான் உடனே அந்த கண்ணபிரானின் இந்த செயலை கண்டு ருக்மிணி தேவி அவருடைய காலில் விழுந்து தன்னுடைய சகோதரனை வதம் செய்ய வேண்டாம் என்று பிரார்த்தித்து கொண்டாள் உடனே கண்ணபிரானும் அவனை கொல்லாமல் அந்த இடத்திலேயே அந்த ருக்மிக்கு முடி இறக்கம் விட்டான் முடி இறக்கி ருக்மியை விட்டுவிட்டான் ஏனென்றால் இன்னும் கொஞ்ச நாள் இவன் வெளியில் தலை காட்டாமல் இருப்பான் அதற்குள் நாம் இந்த ருக்மிணி தேவியை திருக்கல்யாணம் செய்து கொண்டு விடலாம் என்று இந்த கண்ணபிரான் பாண்டுரங்க கிருஷ்ணன் திருமலையப்பன் மலையில் தினந்தோறும் செய்யும் ஒரு காரியத்தை அன்றே தன்னுடைய அவதார காலத்திலே செய்து காட்டியிருக்கிறான் அந்த கண்ணபிரானே பாண்டுரங்கனே திருவேங்கடமுடையான் தரிசனம் தந்து பேட்டையில் புரட்டாசி சனிக்கிழமைகள் தோறும் காட்சி தருகிறான் துவாரகையில் பாண்டுரங்க கிருஷ்ணனும் ருக்மிணி தேவியும் வாழ்ந்து வந்தார்கள் அந்த இடத்தில் கண்ணபிரானின் பெற்றோரான தேவகியும் வசுதேவரும் இப்போது குருவாயூரில் இருக்கும் கிருஷ்ணனை தங்களுடைய திருவாராதனத்தில் வைத்து பூஜித்து வந்தனர் கண்ணபிரானின் சகோதரனான பலராம சுவாமி இப்போது மேல்கோட்டையில் இருக்கும் செல்லப்பிள்ளையை தான் ஆராதித்து வந்தார் அந்த செல்லப்பிள்ளை பலராமரால் ஆராதிக்கப்பட்டதால் ராம பிரியன் என்று அழைக்கப்பட்டார் ஒரு சந்தர்ப்பம் துவாரகையில் இருக்கும் பக்தர்கள் பிருந்தாவன பக்தர்களின் பெருமைகளையும் கதைகளையும் பக்தியைப் பற்றியும் பேசிக்கொண்டு இருந்தார்கள் கண்ணபிரான் அதனை கேட்டு அந்த பக்தர்களின் நினைவினால் தன்னுடைய திருமேனி உருகி போய் நின்றுவிட்டான் கண்ணன் இவ்வாறு உடல் உருகி நிற்பதை பார்த்து கண்ணபிரானின் சகோதரியான சுபத்ரையும் சகோதரரான பலராமரும் தானும் திருமேனி உருகி நின்றார்கள் அப்போது அங்கு வந்த நாரதர் பக்தர்களுக்காக உருகிய இந்த திருமேனியை தனக்கு பூஜிக்க தருமாறு கேட்டு வாங்கி கொண்டார் அதனால் நாரதர் பூஜித்த கண்ணனின் திருமேனி பூரியில் இன்று ஜெகநாத மூர்த்தியாகவும் பலராமரோடும் சுபத்ரையோடும் காட்சி தருகிறது கண்ணபிரான் எப்போதுமே ருக்மிணியான ரகுமாயி தாயாரிடம் தன்னுடைய பிருந்தாவன கதைகளை பேசிக்கொண்டே இருப்பான் அதை கேட்டு கேட்டு ருக்மிணி தாயாருக்கு பிருந்தாவனத்தில் கண்ணபிரான் எப்படி இருந்தான் என்று பார்க்கும் ஆசை ஒரு நாள் உண்டானது அதனால் அந்த ருக்மிணி தாயார் பிருந்தாவன கண்ணனாக பாலகோபாலனாக தனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று கண்ணனை ஒரு நாள் பிரார்த்தித்தாள் உடனே கண்ணபிரானும் தன்னுடைய மனைவியின் அன்பு ஆசைக்காக மத்து ஒன்றை கையில் வைத்து கொண்டு அவளுக்கு பாலகிருஷ்ணனாக தரிசனம் தந்தான் பாண்டுரங்க கிருஷ்ணன் பாலகிருஷ்ணனாக ருக்மிணிக்கு தரிசனம் தர இந்த திவ்ய ரூபத்தை தனக்கு பூஜிக்க தர வேண்டும் என்று ருக்மிணி தாயார் கேட்டுக்கொண்டாள் உடனே கண்ணனும் அவ்வாறே தந்தான் ருக்மிணி தாயார் தினந்தோறும் தொட்டு பூஜை செய்த அந்த திருமேனிதான் இப்போது உடுப்பி கஷேத்திரத்தில் உடுப்பி கிருஷ்ணனாக எழுந்தருளி உள்ளது கண்ணபிரானும் ருக்மிணி தாயாரும் புண்டலீகன் என்கிற ஒரு பக்தனுக்காக செங்கல் மேல் நின்று கொண்டு இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பாண்டுரங்கனாகவும் ரகுமாயியாகவும் சேவை தந்தனர் அந்த பாண்டுரங்கன் ரகுமாயி திவ்ய ரூபங்களை இன்றளவும் பக்தர்கள் வணங்கும்படி பண்டரைபுரத்தில் நாம் தரிசிக்கும்படி காட்சி ஆகிறது பாண்டுரங்கன் அந்த பண்டரை புறத்தில் கூட ஏகமூர்த்தி விட்டோபா என்று சொல்லும்படி தனி ஒரு மூர்த்தியாக தான் நிற்கிறான் ஆனால் இந்த நம்மாழ்வார் பேட்டையிலோ ருக்மிணி தாயாரை நெருக்கிக் கொண்டு ருக்மிணி ரகுமாயி சமேத பாண்டுரங்க கிருஷ்ணனாக தரிசனம் தருகிறான் கண்ணபிரான் தன் பெற்றோருக்காக பூஜிக்க தந்தது குருவாயூர் கிருஷ்ணமூர்த்தி தன் சகோதரனுக்காக தந்தது ராமபிரியன் மூர்த்தி தன் பக்தர் நாரதருக்காக தந்தது பூரி ஜெகநாத மூர்த்தி தன் மனைவிக்காக ருக்மிணிக்காக தந்தது உடுப்பி கிருஷ்ணமூர்த்தி மேலும் புண்டலீகன் தொடக்கமாக பக்தர்கள் அனைவருக்காகவும் எடுத்துக்கொண்ட திவ்ய ரூபம்தான் இப்போது நம்மாழ்வார் பேட்டையில் பாண்டுரங்கனாகவும் ரகுமாயியாகவும் திருக்காட்சி தருகிறது இந்த பாண்டுரங்கனுக்கும் ரகுமாயிக்கும் பக்தர்களை கண்டால் கொள்ளை பிரியம் எப்போதும் பக்தஜன பிரியனாகவே பாண்டுரங்கனும் ரகுமாயி தாயாரும் இருக்கிறார்கள் இந்த பாண்டுரங்கனும் ரகுமாயியும் கோரா கும்பர் எனும் ஒரு பக்தரோடு ஒரு அழகான விளையாட்டை செய்திருக்கிறார்கள் கோரா கும்பர் என்று ஒரு பக்தர் இருந்தார் அவர் ஏழை குயவனார் மண் பாண்டங்கள் செய்து அதனை விற்று தன்னுடைய பிழைப்பை நடத்தி வந்தார் அந்த கோரா கும்பர் ஆனாலும் அந்த கோரா கும்பர் பித்தனாக ஒரு பெரும் பக்தனாக வாழ்ந்து வந்தார் மிகவும் ஆழ்ந்த பக்தி உடையவர் அந்த கோரா கும்பர் ரகுமாயி சமேத பாண்டுரங்கனை எப்போதும் தன்னுடைய கோவிலில் வைத்து பூஜித்து கொண்டே இருப்பார் அந்த கோரா கும்பருக்கு துளசிபாய் என்கிற ஒரு மனைவி இருந்தால் ஹரிதாஸ் என்கிற ஒரு சிறு குழந்தை இருந்தது ஒருநாள் அந்த கோரா கும்பர் தான் மண்பானை செய்வதற்கு வேண்டிய மண்ணை துகைத்து கொண்டு இருந்தார் அவ்வாறு துகைக்கும் போதே அவர் மெய்மறந்து நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டே பாண்டுரங்கனை தியானித்து கொண்டே அந்த மண்ணை துகைத்து கொண்டு இருந்தார் அப்போது அந்த குழந்தையான ஹரிதாஸ் அந்த தன்னுடைய தகப்பனார் ஆடுவதை பார்த்து ஆசையோடு தானும் அவர் அருகில் வந்து அவருடைய காலை பற்றியது குழந்தை இவ்வாறு வந்ததை கூட அறியாமல் அந்த கோரா கும்பர் பக்தியில் மெய்மறந்து அந்த மண்ணோடு சேர்த்து அந்த குழந்தையையும் வைத்து துகைத்து விட்டார் உடனே அந்த துளசிபாய் சற்று நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பியவள் இந்த கோர காட்சியைக் கண்டு மிகவும் துடிதுடித்து போய் அழத் தொடங்கிவிட்டாள் அப்போதுதான் பிரக்ஞை வந்தது கோரா கும்பருக்கு உடனே அவரும் தன்னுடைய மனைவி இவ்வாறு அழுவதையும் இவ்வாறு தன் குழந்தையை தானே கொன்று விட்டதையும் பார்த்து துடிதுடித்து போய்விட்டார் புத்திர சோகத்தினாலும் சிசுகத்தி செய்த பாபத்தினாலும் மிகவும் மனம் வருந்தி தவித்தார் அந்த கோரா கும்பர் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்த முயன்றார் ஆனாலும் இந்த பக்தியினால் இப்படி பிள்ளையையே கொன்றுவிட்டாரே என்று தன்னுடைய கணவர் மேல் மிகவும் ஆத்திரமடைந்தாள் அந்த துளசிபாய் தேவி உடனே அந்த துளசிபாய் அந்த பாண்டுரங்கன் கோவிலுக்கே ஆத்திரத்தோடு விரைந்தாள் இவ்வாறு உன்மேல் கொண்ட பக்தியினால்தானே என் பிள்ளையை என் கணவரை கொன்றுவிட்டார் என்று ஆத்திரத்தோடு பாண்டுரங்கன் சன்னிதியின் முன் நின்று அவள் அழுது புலம்பி முறையிடத் தொடங்கினாள் பாண்டுரங்கனை இரக்கமற்றவன் என்று நிந்திக்கவும் தொடங்கினாள் அவளை பின்தொடர்ந்து வந்த கோரா கும்பர் இப்போது கூட பாண்டுரங்கன் நிந்தனையை பொறுக்க முடியாமல் அந்த துளசிபாயை கண்டு ஆத்திரத்தோடு பாண்டுரங்கனையும் ரகுமாயியையும் நிந்திக்கும் நாக்கை துண்டிக்கிறேன் என்று கிளம்பினார் வாளை எடுத்துக்கொண்டு வந்த அவரை கண்டு பயந்து போன துளசிபாய் பாண்டுரங்கன் மேல் ஆணை என்னை இனிமேல் தொடக்கூடாது என்று கூறிவிட்டாள் அன்று முதல் அந்த தம்பதிகள் இருவரும் தங்களுடைய வீட்டிலேயே பற்றற்றவர்களாய் வாழ்ந்து வந்தார்கள் இப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் அந்த கோரா கும்பருக்கு ஒரு கை வேறு போய்விட்டது கை போய் முடமாகவும் ஆகிவிட்டார் கோரா கும்பர் மிகவும் ஏழையான அவர் இந்த சந்தர்ப்பத்தில் வேலையும் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டார் இரக்கமே உருவான ரகுமாயி தேவி இந்த சந்தர்ப்பத்தில் பாண்டுரங்கனை அழைத்து கொண்டு வேலைக்காரனும் வேலைக்கார பத்தினியும் போல வேஷமணிந்து கொண்டு கோராகும்பர் வீட்டில் இருந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்தாசை செய்து கொண்டு வேலை செய்து கொண்டு வந்தார்கள் பாரதியார் கண்ணன் என் சேவகன் என்று பாட்டு பாடினார் உண்மையிலேயே இந்த பாண்டுரங்க கிருஷ்ணனும் ரகுமாயியும் கோரா சேவகம் செய்து கொண்டு இருந்தார்கள் இந்த சந்தர்ப்பம் நாமதேவர் கோவிலில் பாண்டுரங்கனின் சான்நித்தியம் இல்லாததைக் கண்டு அந்த பாண்டுரங்கனை கொண்டு வந்தால் அந்த பாண்டுரங்கன் கோராக்கும்பரின் வீட்டில் வேலைக்காரனாக தன் மனைவி ரகுமாயியோடு இருப்பதை கண்டார் பாண்டுரங்கனை அழைத்தார் உடனே பாண்டுரங்கனும் ரகுமாயி தேவியும் அந்த நாமதேவரின் நாம சங்கீர்த்தனத்திற்கு மயங்கி அவர் பின்னாடியே சென்றார்கள் இப்போதுதான் கோராகும்பருக்கு விஷயம் புரிந்தது உடனே அந்த பாண்டுரங்கனையும் ரகுமாயையும் துதிக்க வேண்டும் என்று தாளத்தை எடுக்கும் தோரணையோடு கையை அவர் நீட்ட தான் முடவன் என்பதை மறந்து அவர் கையை நீட்டிய உடனேயே அவருக்கு பாண்டுரங்க கிருபையால் கை வந்துவிட்டது கைதான் வருமா பிள்ளை வரமாட்டானா என்று துளசிபாய் அழ அந்த பிள்ளையும் ஹரிதாசும் வந்துவிட்டான் உடனே அந்த பாண்டுரங்கனும் ரகுமாயியும் கோரா கும்பர் குடும்பத்தை மீண்டும் சௌக்கியமாக வாழ வைத்தார்கள் என்று இந்த பாண்டுரங்க லீலையில் ரகுமாயி தாயாரின் இந்த கதையானது சொல்லப்படுகிறது இந்த திவ்ய தம்பதிகளே நம்மாழ்வார்பேட்டையில் இன்றும் இருந்து பக்தர்களுக்கு சகல சௌபாகியத்தையும் வாரி வழங்குகிறார்கள் மங்களம் பீஷ்மக புத்திரியை மன்மத ஜனன்யை மங்களம் பாண்டுரங்க ரகுமாயி ரகுமாய்யை மங்களம் ரகுமா